வெல்கம் சில்ட்ரன் தமிழ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேட்டம் ஹலோ சில்ட்ரன் இன்றைக்கு நாம் மூன்றாம் வகுப்பு தமிழ் மூன்றாவது பருவம் பாடம் ஆறு நல்வழி இந்த பாடத்தின் புத்தக பயிற்சி வினாக்களை தான் பார்க்கப் போகிறோம் ஏற்கனவே பாதி மீதி உள்ளவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதிர்ச்சூல் எழுதுவோம் பனிக்கட்டி குளிர்ச்சியாய் இருக்கும் நெருப்பு டேஸ் இருக்கும் இந்த இரண்டு படங்களையும் பார்த்து அந்த வார்த்தைக்கு ஏற்ற எதிர்ச்சொலை நாம் எழுத வேண்டும் நெருப்பு எப்படி இருக்கும் சூடாக இருக்கும் குளிர்ச்சியாய் சூடாய் பூனை மேசையின் மேல் இருந்தது எலி மேசையின் எங்கே இருக்குது கீழ் இருந்தது மேல் கீழ் தங்கை டேஸ் சென்றால் அண்ணன் உள்ளே வந்தான் தங்கை எங்கே சென்றால் வெளியே வெளியே உள்ளே சிறுவன் பேருந்தில் டேஸ் என்ன செய்கிறான் ஏறினான் சிறுமி பேருந்திலிருந்து இறங்கினாள் ஏறினான் இறங்கினாள் தடவை சொல்லலாமா குளிர்ச்சியாய் சூடாய் மேல் கீழ் வெளியே உள்ளே ஏறினான் இறங்கினாள் அடுத்தது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுப்போமா இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கேள்விக்கும் இரண்டு இரண்டு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விடைகளை நாம் சொல்லி பார்த்தால் ஓசை போல இருக்கும் ஆனால் அந்த எழுத்து வேறுபாட்டால் பொருள் மாறுபடும் எனவே மாணவர்கள் அதை சரியாக புரிந்து எழுத வேண்டும் இந்த வேறுபாடுகளை அறிந்து சரியான பதிலை எழுத வேண்டும் நம்பர் ஒன் ஆற்றின் ஓரம் கரை ஆடையில் இருப்பது கரை இரண்டு காட்டில் வாழ்வது புலி கடையில் விற்பது புலி மூன்று மனிதர் செய்வது அறம் மரத்தை அறுப்பது அறம் நான்கு மீனை பிடிப்பது வலை கையில் அணிவது வலை ஐந்து பொழுதை குறிப்பது வேலை பொறுப்பாய் செய்வது வேலை ஆறு ஒழுக்கத்தை குறிப்பது திணை உணவு பயிரை குறிப்பது திணை ஏழு உயர்ந்து நிற்பது மலை உனக்கு பிடிக்கும் மலை எட்டு வீரத்தை குறிப்பது மரம் விறகைத் தருவது மரம் ஒன்பது விடிந்த பின் வருவது காலை வீரத்தால் அடங்குவது காளை பத்து சான்றோர் வெறுப்பது கல் சாலையில் கிடப்பது கல் அடுத்தது வேறுபட்ட வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆடை வகைகளை எழுதுக கீழே கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை பாருங்கள் அதில் அந்த ரோஸ் கலர் எழுத்து கலரில் இருக்கிற அந்த எழுத்துக்களை சேர்த்தால் நமக்கு ஆடை வகைகள் கிடைக்கும் முதல்ல பாருங்கள் ப ரு இத்தி பருத்தி ரெண்டாவது ப இட்டு பட்டு அடுத்தது க இம் கம்பளி பருத்தி பட்டு கம்பளி ஓகே சில்லற மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி